வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அன்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னைக்கு 520 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் கடந்த சனிக்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தொடர்ந்து வலுப்பெற்றது. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. தற்போது சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது. நாளை அதிகாலை நிவர் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை நோக்கி நிவர் புயல் நகரக்கூடிய நிலையில் நாளை தமிழக வடகடற்கரை பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை மறுநாள் பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை தீவிர புயலாக மாறக்கூடும் என்றும் தெரிவித்தார். தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து புயலாகவும் நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை முதல் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். தொடர்ந்து பேசியவர் நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். கனமழை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், ஏனைய வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். திருவாரூர் மாவட்டத்தில் நிவர் புயலை எதிர்கொள்ள 100,000 சாக்குகள், 430 கனமீட்டர் மணல் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்டம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் பிரித்து அந்தந்த பகுதிகளில் ஒரே இடத்தில் இல்லாமல் அந்தந்த பகுதிகளுக்கு 100,000 சாக்குகள், காலி சாக்குகள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. 15,000 மணல் மூட்டைகள் அதுவும் தயாராக இருக்கிறது. அது எந்தெந்த இடத்துல தேவைப்படுமோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 430 கனமீட்டர் மணல் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. 4,000 ரன்னிங் மீட்டர் வந்து சவுக்கு கட்டைகள், அந்த சவுக்கு குச்சிகள், உயரமான சவுக்கு குச்சிகள் எல்லாமே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தலைமை தலைவர் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள், புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 126 பேர் கடலூர் சென்றடைந்தனர். 20 பேர் கொண்ட 6 தேசிய பேரிடர் குழு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்த நிலையில் அங்கிருந்து மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கு சென்று முகாமிட உள்ளனர். இதனிடையே 143 படகுகளில் மீன்பிடிக்க சென்று 1,000-க்கும் மேற்பட்ட மீனர்கள் இன்று இரவுக்குள் கரை திரும்ப துறைமுகங்கள் வாயிலாக தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தந்த மாவட்டங்களில் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர், நாகை, புதுச்சேரி, தூத்துக்குடி துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மேலும் இது புயலாக வலுப்பெற்று புதன்கிழமை பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இப்புயலுக்கு நிவர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி, ராமேஸ்வரம், புதுச்சேரி, கடலூர் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், மணக்குடி, பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் 250-க்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தேவநேரி பகுதியில் படகுகள் வலைகளை பாதுகாப்பாக வைக்க போதிய இடம் இல்லை என்று மீனவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தங்கள் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே புயல் வரத்துன்னு முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் தேவநேரில் போட்டு வலை தூக்கி வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதை எங்கே வைக்கணும்னு கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு அறிக்கை கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேவநேரிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் பீச்சு டூரிஸ்ட் ஏரியா. எங்கே கொண்டு வலையை வச்சாலும் டூரிஸ்ட் ஏரியாவில் ஹோட்டல்காரெலாம் எங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இதற்கிடையே புயல் பாதிப்பை எதிர்கொள்ளும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை மையத்திலிருந்து 120 பேர் அடங்கிய 6 குழுக்கள் கடலூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளனர். ரப்பர் படகு, மரம் அறுக்கும் கருவிகள், நவீன மீட்பு உபகரணங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகாமுரி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தைக்கால் தோணித்துறை, ராசாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையங்களை அவர் பார்வையிட்டார். வந்துட்டு லோக்கல் ப்ரிப்பேர்னஸ் லெவலில் எல்லா ஜோன்ஸ் அண்ட் கோஸ்டல் பிளாக்ஸ் அண்ட் மெயின்லி ஈவன் இன்டீரியர் பிளாக்ஸில் கூட வந்துட்டு ஆல் ஜோனல் டீம்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 19 ஜோனல் டீம்ஸ் வந்துட்டு இப்போ ஃபீல்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அந்தந்த ஊரில் வந்துட்டு இருக்கிற வில்லேஜ் பிரசிடென்ட்ஸு அண்ட் அங்கே இருக்கிற விஏஓஸ் ஆர்ஐஸ் இவங்கெல்லாம் இவங்க டீம்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஊரை வந்துட்டு இப்போ கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களும் அப்படியே ஈவன் கூரை வீடு இந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் வந்துட்டு நம்ம ஷெல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்காக ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நிவர் புயலால் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் குடிசை வீடுகளை தார்ப்பாய் போட்டு மூடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு, காட்டுப்பள்ளி கடலோர பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த கிராமங்கள் எல்லாத்துக்கும் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியாக மழை வந்தாலோ இல்லை புயல் வெள்ளம் வரும்போது நீங்கள் வந்து இமீடியட்டாக ரிலீஃப் ஷெல்டருக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா அடிப்படை வசதிகளும் கரெக்டாக இருக்கா? அது ஃபர்தராக என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இல்லை, இப்போ கடற்கரையோரத்தில் மட்டும் பார்த்திங்கனாலே நமக்கு வந்து 4 மல்டிபர்பஸ் வேக்கேஷன் ஷெல்டர் இருக்குது. அதே போல் 4 புயல் ரிலீஃப் அந்த ஷெல் மையங்கள் இருக்குது. இதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நிவர் புயல் தமிழகத்தில் நெருங்கி வரக்கூடிய நிலையில் புயலின் தாக்கத்திலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ளது. புயல் நேரத்தில் மெழுகுவர்த்தி, டார்ச் லைட், தீப்பெட்டி, பேட்டரி, உலர்ந்த உணவு வகைகள், குடிநீர், மருந்துகள், குளுக்கோஸ், பேண்டேடு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய அவசர உதவி பெட்டகத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். பதற்றத்தை தவிர்த்து வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவை அடைத்து வைக்க வேண்டும். 7 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், உணவு, நீர் மற்றும் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருப்பது அவசியம். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆவணங்களை நீர் புகாத வண்ணம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். காய்ச்சிய குடிநீரை பருகி சுகாதாரமான உணவை உண்ண வேண்டும். புயல் கரையை கடக்கும்போது வாகனத்தில் பயணிக்க வேண்டாம். மரத்தடியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். புயல் கரையை கடக்கும்போது காற்றின் வேகம் திடீரென குறையும். அதனால் புயல் கடந்து விட்டதாக எண்ண வேண்டாம். மந்த நிலைக்கு பின் மீண்டும் சூறை காற்று பலமாக வீசும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து புயல் கடந்து விட்டது எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை வெளியில் செல்ல வேண்டாம். புயல் நேரத்தில் வெளியில் இருக்கும் மக்கள் மரங்கள், மின்கம்பங்கள் அருகில் நிற்க வேண்டாம். பழுதடைந்த கட்டடங்களுக்குள் நுழைவதை தவிர்த்து அருகில் உள்ள பாதுகாப்பு மையத்திற்கோ அல்லது பாதுகாப்பான கட்டடத்திற்கோ செல்லலாம். புயல் கரையை கடந்ததும் ஈரமாக இருக்கும் மின் சாதனங்களை உபயோகிக்க வேண்டாம். அறுந்து விழுந்த மின்சார கம்பிகளின் மீது அதிக கவனம் தேவை. நோய் தொற்று பரவாமல் சுற்றுப்புறத்தினை தூய்மையாக வைத்திருப்பதோடு கிருமி நாசினிகளை தெளிக்கவும். இந்திய வானிலை ஆய்வு மையம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் டிஎன் ஸ்மார்ட் செயலி மூலம் பகிரப்படும் அதிகாரப்பூர்வமான அறிவுரைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அவசர உதவிக்கு மாநில எண் 1070 மற்றும் மாவட்ட எண் 1077 தொடர்பு கொள்ளவும்.
அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் வண்ண விளக்குகளை வானில் பறக்கவிடும் திருவிழா நடைபெற்றது. ஹூப்ளி ஸ்கைலைட் திருவிழா நேற்றிரவு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பல வண்ணங்கள் மற்றும் மடிப்புகளில் ஏராளமான ஸ்கைலைட்டுகள் பறக்கவிடப்பட்டன. கண்ணை கவரும் வண்ணங்களில் பறந்த ஸ்கைலைட்டுகள் மக்கள் உற்சாகத்தில் ஆழ்த்தின. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இருந்து தஞ்சாவூர் திருச்சி செல்லும் ஆறு விரைவு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. நவம்பர் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இந்த ஆறு விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்படக்கூடிய விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24 தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் நவம்பர் 25 தேதி திருச்சியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயில் 24 தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயில் நவம்பர் 25 தேதி திருச்சியிலிருந்து புறப்பட உள்ளது. இதேபோல் புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படக்கூடிய விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24 தேதி சென்னை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து புவனேஸ்வர் செல்லக்கூடிய ரயில் 25 தேதி சென்னையிலிருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவுராவிலிருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படக்கூடிய ஹவுரா எக்ஸ்பிரஸ் நவம்பர் 25 தேதி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது என்பதால் ஒதுக்கீட்டு ஆணையை பெறாத மூன்று பேருக்கு மீண்டும் ஆணை வழங்கப்பட்டது. திருப்பூரைச் சேர்ந்த திவ்யா, ஈரோடு கௌஷிகா ஆகியோர் 19 தேதி மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% முன்னுரிமையின் கீழ் இருவரும் தனியார் கல்லூரியை தேர்வு செய்தனர். ஆனால் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது என்பதால் ஒதுக்கீட்டு ஆணையை பெறாமலேயே சென்றுவிட்டனர். 7.5% முன்னுரிமையின் கீழ் சேர்பவர்கள் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என அதன்பின் முதல்வர் அறிவித்தார். இதனையடுத்து இரு மாணவிகளையும் அழைத்து மருத்துவ தேர்வுக் குழுவினர் ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினர். இதேபோல் தாரணி என்ற மாணவி பிடிஎஸ் ஒதுக்கீட்டு ஆணையை பெற்றுச் சென்றார். இந்நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்று கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும், கல்லூரியை தேர்வு செய்யாமல் வேண்டாம் என கூறிச் சென்ற மாணவர்களுக்கு பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது. நவம்பர் 26 தேதி அறிவிக்கப்பட்டுள்ள அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் சண்முகம் எச்சரித்துள்ளார். சில மத்திய வர்த்தக சங்கங்கள் ஊழியர் சங்கங்களின் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 26 தேதி போராட்டம் அறிவித்துள்ளன. அந்த போராட்டத்தில் தமிழக அரசு ஊழியர்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது என சண்முகம் தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்த போராட்டம் என்ற பெயரில் அரசு அலுவலகங்களில் பணிகளை தடுக்கும் விதமாக ஊழியர்கள் நடந்து கொண்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். நவம்பர் 26 தேதி பணிக்கு வராத ஊழியர்களின் சம்பளம் பிடிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பகுதிநேர ஊழியர்கள் தினசரி ஊதியம் பெறுவோர் போராட்டத்தில் பங்கேற்றால் பணிநீக்கம் செய்யப்படுவர் எனவும் எச்சரித்துள்ளார். அன்றைய தினம் மருத்துவ விடுப்பை தவிர தற்காலிக விடுப்பு உட்பட எந்த விடுப்புக்கும் அனுமதி இல்லை என தலைமை செயலாளர் சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பெருமாள் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அருகில் உள்ள காருக்கும் தீ பரவியது. இரண்டு கார்களும் தீயில் கருகி முற்றிலும் நாசமாகின. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பற்றி எரிந்த தீயை அணைத்தனர். டூஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களின் விசாரணை டிசம்பர் 1 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனியார் செல்போன் நிறுவனங்களுக்கு 2G அலைக்கற்றை உரிமம் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக 2009 ஆண்டு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி ஆர் ராசா, திமுக எம்பி கனிமொழி, தொழிலதிபர் சாகித் பால்வா ஆகியோரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் 2017 ஆண்டு விடுவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். விதிகளின் அடிப்படையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என்று ஷாகித் பால்வா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி பிரிஜேஷ் சேதி விசாரித்தார். மேலும் இந்த வழக்கை புதிய நீதிபதி விசாரிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதால் திமுகவுக்கு ஏன் கோபம் வருகிறது என அமைச்சர் சி வி சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்டத்தில் தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுகவில் தற்போதைய சூழலில் உதயநிதி ஸ்டாலின் மனது வைத்தால் மட்டுமே கட்சியில் உயர் பதவி கிடைக்கும் நிலை உள்ளதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார்.
பாரதிய ஜனதா உடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தோம், கூட்டணி தொடருது என்று சொன்னார். அதை பார்த்து இவருக்கு ஏன் வயிறு எரியுது, இவருக்கு என்ன? சென்னை சவுகார்பேட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய இரண்டு துப்பாக்கிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கொலை செய்வதற்கு முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே அவருடைய துப்பாக்கியை கொடுத்ததாக ஏற்கனவே கைதான கைலாஷ் உள்ளிட்ட மூன்று பேரும் வாக்குமூலம் அளித்தனர். அதன் அடிப்படையில் ஜெய்ப்பூரிலிருந்து முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே மற்றும் அவருடைய மனைவி மது துபேவை சென்னைக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். கொலையாளிகளுக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி ராஜீவ் துபே துப்பாக்கியை கொடுத்தது உறுதியானதால் அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருடைய லைசன்ஸ் துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய மற்றொரு நாட்டு துப்பாக்கி புனே அகமத் நகரில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்திய கார் ராஜீவ் துபேவின் மனைவி பெயரில் உள்ளதால் அவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மற்ற செய்தியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிட்ட முரளி 557 வாக்கள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட டி ராஜேந்தர் தோல்வியடைந்துள்ளார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு டி ராஜேந்தர், முரளி ஆகியவர்கள் இரு அணிகளாக போட்டியிட்டனர். தேனப்பன் தனியாக தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். இரு அணிகள் சார்பிலும் துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிக்கும் போட்டியிட்டனர். மொத்தம் 1303 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் 1050 வாக்குகள் பதிவாகின. நடிகர்கள் கமல்ஹாசன், சசிகுமார் உள்ளிட்டவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இதற்கிடையே வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் தங்கக்காசு வழங்கியதாக மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் இன்று காலை ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட முரளி 557 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட டி ராஜேந்தர் 388 வாக்குகள் பெற்று 169 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேனப்பன் 87 வாக்குகள் பெற்ற நிலையில் 18 வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன. இதேபோல துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட முரளி அணியைச் சேர்ந்த ஆர் கே சுரேஷ் வெற்றி பெற்றார். மற்றொரு துணைத் தலைவராக சுயேட்சையாக போட்டியிட்ட கதிரேசன் வெற்றி பெற்றார். கௌரவ செயலாளர் பதவிக்கு டி ராஜேந்தர் அணியைச் சேர்ந்த மன்னனும், முரளி அணியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றனர். பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட முரளி அணியைச் சேர்ந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் வெற்றி பெற்றார். இதையடுத்து தலைவராக வெற்றி பெற்ற முரளி அணியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முரளி, தேங்கி நிற்கும் திரைப்படங்களை திரைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஓட்டப்பட்ட எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் முதற்கண் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து தயாரிப்பாளர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல 1050 ஓட்டுகளை போட்டு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்காங்க. சங்கத்துல நிறைய விஷயங்கள் நடக்கணுங்கிற நம்பி தயாரிப்பாளர்கள் இந்த வாக்களிச்சிருக்காங்க. இதுல எனக்கு வந்து 557 வாக்குகளை போட்டு கொஞ்சம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதனால முதற்கான எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிற முதல் தேங்கிக்கு இருக்க படங்களை முதல் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே பண்ண போகிறோம். நிதி நிலைமையை பார்த்து வெல்ஃபேர் வந்து இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நிறையா தயாரிப்பாளர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் இமிடியேட்டாக இது பண்ணணும். ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணணும், லாங் டேர்மில் வந்து என்ன செய்யணுங்கிற திட்டங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இதை இமிடியேட்டாக நடைமுறைக்கு கொண்டு வருவோம் சார். பின்னர் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் ஆர் கே செல்வமணி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாற்ற வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் கடமை என கூறினார். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தயாரிப்பாளர் சங்கம் தான் தமிழ் திரைப்பட துறையோட மூளை. அந்த மூளை சரியாக விளைஞ்சு வேலை செஞ்சாதான் எல்லா பாடியும் சரியாக இருக்கும். நாங்கள் அதாவது சம்மேளனத்தில் இருக்க தொழிலாளர்கள் நல்லா இருக்கனாலும், விநியோகஸ்தர் நல்லா இருக்கனாலும், திரையரங்க உரிமையாளர் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அந்த அடித்தளத்தை காப்பாற்ற வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோட முதல் கடமையாக தான் நாங்கள். புதியதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் விரைவில் முதல்வரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா சூழல் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள 8 மாநிலங்களுக்கு தேவையான கூடுதல் உதவிகள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. கொரோனா தடுப்பூசி கிடைத்ததும் அதனை விநியோகிப்பது குறித்தும், முதலில் தடுப்பூசிகளை யாருக்கு அளிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர்கள் சந்திப்புக்கு பிறகு புதிய சலுகைகள், திட்டங்களை பிரதமர் அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 96 ரூபாய் குறைந்து 37,984 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 12 ரூபாய் குறைந்து 4,748 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 66 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 400 ரூபாய் குறைந்து 66,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 7.5% முன்னுரிமை மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பு முன்னரே வந்திருந்தால் தாங்கள் MBBS சேர்ந்திருப்போம் என 2 அரசுப் பள்ளி மாணவிகள் வேதனையோடு கூறுகின்றனர். மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவிகள் தர்ஷினி மற்றும் இலக்கிய ஆகியோர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்ததால் பணம் செலுத்த முடியாது என்ற கவலையில் கல்லூரியை தேர்வு செய்யாமல் திரும்பினர். காத்திருப்போர் பட்டியலில் மாணவிகள் இடம்பெற்ற நிலையில் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என 20ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது. இந்த நிலையில் கலந்தாய்வில் பங்கேற்றும் குடும்ப வறுமையால் மருத்துவம் பயில முடியாத நிலைக்கு மாணவிகள் தள்ளப்பட்டனர். இருவருக்கு மருத்துவக் கல்வியை வழங்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மாணவிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார். 227 சீட்டும் உங்க கம்யூனிட்டியில ஃபில் ஆயிடுச்சு, உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வேணுமான்னு கேட்டாங்க. எங்க வீட்டுல அவ்வளவு கட்டி படிக்கிறது அளவு எனக்கு வசதி இல்ல. நாங்க செல்ஃப் ஃபைனான்சிங் வேணுமா இல்ல கவர்மெண்ட் காலேஜ் இல்லமா உங்களுக்கு அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்களால பணம் கட்டி படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு நாங்க வந்துட்டோம். விடுமுறை இல்லாத அதிக தொடர்பணியால் காவல்துறையினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அதனால்தான் பல விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுரை அல்லது திருச்சி மத்திய சிறையில் சிறப்பு மனநல சிகிச்சை அமைப்பை ஏற்படுத்த உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழகத்தில் கொரோனாவால் பல தரப்பினரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் ஆனால் மனவியல் மற்றும் உளவியல் மருத்துவர்கள் தேவையான அளவு இல்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தற்போது இத்தகைய மருத்துவர்களின் தேவை அதிகமாக உள்ளது என்றும் ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மனவியல் மற்றும் உளவியல் மருத்துவர்கள் நியமிக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வருகின்ற 25ஆம்